தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் செவன் மற்றும் ரியல்மி த்ரீ இந்த ரெண்டு மொபைலுக்கு இடையே எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி த்ரீ தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்றத நான் முழுசாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு கடைசி இது வந்து புரியும் அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதனால் ரியல்மி த்ரீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிய வரும் ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் செவன் ரெட்மி நோட் செவன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ரெண்டு இரண்டு மாடலை வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க ரெட்மி தரப்புலேருந்து இந்த இரண்டு மாடலுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல ஒரு மூமெண்ட்டாக இன்றைக்கி போயிட்டுருக்கு ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ரியல்மி திரையை விட கொஞ்சம் ரேஞ்ச் வந்து கூட இருக்கும் அதனால தான் அதை வந்து கொஞ்சம் நான் வந்து இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஆனால் பெஸ்ட்டு சொன்னால் கண்டிப்பாக ரெட்மி நோட் செவன் ப்ரோ மற்றும் ரெட்மி நோட் செவன் இரண்டுமே ரொம்ப பெஸ்ட்டான ஃபோன் தான் கண்டிப்பாக என்ன காரணம்னா ஃபார்ட்டி எயிட் மெகபிக்ஸல் கேமரா கொடுக்குறாங்க அதுவும் வந்து ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் பெஸ்ட்டு தான் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி த்ரீன்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இது வந்து ஒரு பத்தாயிரம் அப்படின்ற ரேஞ்ச் அதாவது எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அப்படின்ற ரேஞ்சுக்கே த்ரீ ஜிபி ரேம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ரியல்மி திரியில் இந்த ரியல்மி அப்படின்னு சொல்கிறது ஓப்போ நிறுவனத்தினுடைய ஒரு துணை நிறுவனம் அதாவது ஒரு சப் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரி ஃபஸ்ட்டு நம்ம எதனால் இதை நான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு காரணங்கள் உண்டு முதல்ல இந்த ரியல்மி த்ரீயில என்ன விஷயங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடையாது ரெண்டாவது யூஎஸ்பி டைப் போர்ட் சி கிடையாது அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கிடையாது இது மட்டும்தான் இதில் மெயினான விஷயம் அதாவது இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னால் ரியல்மி த்ரீயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரெட்மி நோட் செவனில் வந்து இது எல்லாமே இருக்குது ஆனால் இதில் மட்டும் அதில் கிடையாது ப்ராசஸர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெட்மி நோட் செவனில் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க சிப்செட்டு அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா processor கொடுத்திருக்காங்க ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த வந்து Snapdragon விட கொஞ்சம் கம்மியான ரேஞ்சு தான் பட் இருந்தாலும் இது வந்து பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுனால ரேஞ்ச் வந்து கம்மியாக கொடுக்கணும் ப்ரைஸை கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த ரேஞ்சை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் ஏன்னால் இப்போ இது இதனோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ரேஞ்சுக்கு இது ஓகேன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் சரி ஓகே இதுக்கு இடையில் வந்து ரெட்மி நோட் செவன் ரெட்மி நோட் செவன் ப்ரோ இந்த ரியல்மி த்ரீ அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இதை விட இது பெஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இது ரெண்டாவது என்னென்னா ஒன்று வந்து ப்ரைஸு அதாவது ஒரு எட்டாயிரம் அப்படின்ற எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அப் அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேஜரான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய ப்ராசஸர் அதனுடைய ரேம் அதனுடைய கேமரா இதெல்லாமே ப்ராசஸர் இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது அதிகமான விஷயம்தான் சார் இதனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் பார்த்துறேன் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் ரியல்மி திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதே நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஓவராக வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்த்துலாம் இல்லை கேமரா அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டின் ப்ளஸ் டூ எம்பி கொடுக்குறாங்க ரியல் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவும் மெகா மெகாபிக்சல் கொடுக்குறாங்க இந்த டெப்த் சென்சாராக டூ மெகாபிக்சல் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க கேமரா இது கேமரா பொறுத்த பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் ரேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரேமை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஜிபி ரேம் ஃபோர் ஜிபி ரேம் சொல்லி ரெண்டு பேர் எங்களை கொடுக்குறாங்க த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்பட் மெமரியாகவும் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி இன்பட் மெமெராகவும் கொடுக்கறாங்க இந்த ரெண்டு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க ரியல்மி த்ரீல இது ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடையாது நான் சொல்லியிருக்கேன் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபுல்லாகவே டிஸ்ப்ளே இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் வாட்டர் ட்ராப் நாஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஃபோனை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்கும் பட்ஜெட் ரேஞ்சில் மூவாயிரத்து அதாவது த்ரீ ஜிபி ரேமை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் ஜிபி ரேமை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பதினோராயிரம் ஃபோர் ஜிபி ரேம் அதுவே நீங்கள் ரெட்மியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோர் ஜிபி ரேமை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் செவன்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கிட்ட வருது ஆனால் இதில் வந்து ஒரு பதினோராயிரம்னு சொல்லும்பொழுது ரேஞ்ச் நமக்கு கம்மியாகவே கிடைக்குது ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்போட துணை நிறுவனமாக இருக்கிற இந்த ரியல்மி அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து அதுவும் இப்போ இருக்க இந்த ரியல்மி த்ரீ வந்து ரியல்மி டூவோட அப்கிரேட் மாடல் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் போயிட்டுருக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல ரேஞ்ச் வந்து மக்களிடையே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அதனால் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் சஜெஸ்ட் பண்ணுறது இந்த ரியல்மி த்ரீ அப்படின்ற இந்த மாடல் நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டில் ஒரு நார்மல் ரேஞ்சில் இருந்தால் போதும் விலை கம்மியாக இருந்தால் போதும் என்னால் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் கொடுத்து செல்ஃபோன் வாங்க முடியாது என்ன வீட்டில் யூஸ் பண்ண போகிற செல்ஃபோன் தானே ஏன்னா ஒரு கம்மியான ரேஞ்சில் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஃபோன் அப்படின்னு சொன்னால் ரியல்மி த்ரீ அப்படின்ற இந்த மாடல் தான் அதனால் என்ன இது த்ரீ ஜிபி ரேம்ன்றது ஒரு எட்டாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறு அப்படின்னு நான் சொன்னேன் ரெண்ட எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ரேஞ்சுக்கு இந்த ரே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் அதனால் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க இதனால் தான் இது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அந்த ரேஞ்சுக்கு அதாவது ரெட்மி நோட் செவன் ரெட்மி நோட் செவன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அது ஓகே அந்த ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது அதனோட விலையானது கம்மி தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால இது நான் பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரேன்மை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்